பயத்தையா? பயம். அவர் என்ன தீவிரவாதியா? அமித்ஷா என்ன தீவிரவாதியா? பயம் கூட கையில என்ன AK-47 வருவாரா? அவரை பார்த்து பயப்பட சார், ஜனநாயக நாட்டில் யாரை பார்த்தும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் தமிழ் மண்ணில் அமித்ஷாவை பார்த்து பயப்பட நாங்க யார்? நாங்க ஏன் அவரை பார்த்து பயப்படணும்? யாரும் பயப்பட மாட்டார். கற்பனையில வாழ்றார் முருகன். முதல்ல அவரை வந்து நிஜ உலகத்திற்கு வர சொல்லுங்க. பாஜக வெற்றி பெற்றதுனால வந்து காங்கிரஸ் வந்து செல்வாக்கு கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார், இது எப்படி பாக்குறீங்க? நான் இதுக்கெல்லாம் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். ஒரு அதாவது பீகார்ல வென்றவர்களுக்கும் வெற்றி பெறாதவர்களுக்கும் இருக்கிற வாக்கு வித்தியாசம் 12,700 வாக்கு வித்தியாசம் தான். இதுவரைக்கும் இந்தியாவில் அவ்வளவு குறைவான வாக்கு வித்தியாசத்தில் ஒரு ஆட்சியை அமர்ந்ததும் கிடையாது, ஒருத்தவங்க ஆட்சியை இழந்ததும் கிடையாது. எனவே அந்த வகையில் பார்க்கிற பொழுது பீகார் தேர்தல் என்பது எங்களுடைய கூட்டணிக்கு மாபெரும் வெற்றி தான். ஒரு கூட்டணி உள்ளார எந்த கட்சி அதிகமாக வென்றிருக்கு, எந்த கட்சி குறைவாக வென்றிருக்கிறதுங்கிறதெல்லாம் பார்க்கறதில்ல. கூட்டணியில எவ்வளவு அதிகமான இடங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதுதான். கூட்டணியில பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. பீகார்ல பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அதாவது RJD என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பாரதிய ஜனதா JDU மந்திரிகள் போட்டியிட்ட இடங்களை பூரா காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கிறாங்க. நீங்க வந்து அங்க வந்து அவர்கள் வந்து அமைச்சர்கள் அதிக செல்வாக பணம் செலவு பண்றாங்க, அவங்களால அதை காங்கிரஸ்காரங்களால அதுக்கு ஈடு கொடுக்க முடியல. காங்கிரஸ் கட்சியில பணம் இல்லை. எனவே அதை வைத்து கொண்டு அந்த மாநிலத்தில் இப்படி நடந்திருக்கு, அதனால் இன்னொரு மாநிலத்தில் இப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் நடைபெற்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 10 இடங்களை பெற்று 9 இடங்களை காங்கிரஸ் வென்றிருக்கிறது. நீங்கள் அதை தான் கணக்கில் எடுத்துக்க முடியும் ஒழியே எங்கள் பாட்டி காலத்தில் என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? அது மட்டுமல்ல, பொதுவாகவே எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறுகிற கூட்டணி. மோடியை வெல்ல முடியாது என்று நினைத்தவர்களுக்கு பீகார் தேர்தல் ஒரு சரியான படிப்பினை, மோடியை வீழ்த்த முடியும் என்பதை அது நிரூபித்திருக்கிறது. நன்றி.